பலன் அல்ஹம்துலில்லா நீதி வலுவா நீதி வலங்க காத்திருக்கும் நடுவரர்களே என்னோடு போட்டியில் கலந்து கொள்ளும் என் அன்பின் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நான் உங்கள் முன்னிலையில் நன் குணங்கள் மூலம் இதயங்களை வெல்வோம் எனும் தலைப்பில் சிறிது உரையாற்ற விரும்புகின்றேன் ஆம் என் அன்பின் சகோதர சகோதரிகளே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைய அரேபிய தீபகற்பத்திலே அறியாமை இருந்திருந்த காலகட்டத்திலே இருந்து தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள் அவர்களின் அழகிய போதனைகளும் நடவடிக்கைகளும் அறியாமை இருந்த மிதல் நீக்கி அழகிய வாழ்க்கை முறையை மக்களுக்கு தந்தது இறுதி தூதராக வருகை தந்த நபிகளால் நபித்துவத்திற்கு முன்னரும் பேரும் அழகிய நற்குணம் உடையவராக இருந்தார்கள் சூரா அல்லாஹ் சாஃபில் 21வது வசனம் இதற்கு சிறந்த சான்றாகும் எவர் அல்லாஹ்வையும் உங்களை அல்லாஹ்வையும் இறுதிநாளையும் மாத்திரம் வைத்து அல்லாஹ்வை அதிகம் நினை கூறுவோருக்கு அல்லாஹ்வை தூதரகத்தில் நிச்சயம் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என் நண்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா அவர்களிடம் அபூ ஹுரைராவே நற்குணங்களை மேற்கொள்வீராக என கூறினார் அதற்கு அவர் அல்லாஹ்வின் தூதரே நற்குணங்கள் என்றால் என்ன என வினவினார் உன்னை துண்டித்து வாழ்வுடன் உன்னை துண்டித்து வாழ்வுடன் சேர்ந்து வாழ் உனக்கு அநீதி இழைத்தவரை நீ மன்னித்து விடு உனக்கு தர மறுத்தவருக்கு நீ கொடு எனவும் கூறினார் ஆதாரம் பைஹக்கி இவ்வாறு நற்குணத்தை வலியுறுத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு இலக்கணமாகவும் அழகிய முன்மாதிரியுடையவராகவும் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் எல்லா காலத்திலும் எல்லா மக்களிடமும் எல்லா நிலைகளிலும் அவர் நற்குணத்தின் நாயகராக திகழ்ந்தார் ஆண் சகோதர சகோதரிகளே மனிதன் அதிகம் வெட்கப்படு போனாகும் அதிகம் அண்மை செய் போனாகும் பேச்சை குறைத்து போனாகும் உண்மையே பேசு போனாகும் பெற்றோருக்கு பணிகளை செய் போனாகும் உற்றோர் உடனுடன் சேர்ந்து வாழ்வோனாகவும் இருக்க வேண்டும் என்பதையே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது ஆனால் மனிதன் சபிப்பவனாகவும் திட்டுபவனாகவும் புறம் பேசுபவனாகவும் பொறாமைப்படுபவனாகவும் கஞ்சனாகவே இருக்க கூடாது மலர்ந்த முகம் காட்டுபவனாகவும் புன்னகை பூப்பவனாகவும் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீமுக்கு நற்குணம் என்பது எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் அவசியமாகும் அவன் செல்கின்ற ஒவ்வொரு பாதைகளிலும் ஒவ்வொரு இடத்திலும் அவனை மக்களிடம் சேர்த்து பிரியத்தை தோற்றுவிக்கும் எனவே என் அன்பின் சகோதர சகோதரிகளே இஸ்லாம் வலியுறுத்தும் நற்பண்புகளை கடைபிடித்து இதயங்களை வெல்வோம் என கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிரவுதாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்